ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மெக் ப்ரெப் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் 2017 பாலிடெக்னிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அடுத்த 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, 76th கொஸ்டின் பார்ப்போம். டூல் லைஃப் கிரிட்டீரியன் நார்மலி யூஸ்டு இஸ், அதாவது டூல் லைஃபை மெஷர் பண்ணுறதுக்கு சில கிரிட்டீரியாஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். அதிலேயே நார்மலாக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா வந்து ஃப்ளாங்க் வியர் தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு டூல் லைஃப் கிரிட்டீரியன்னா என்னன்னு பார்ப்போம். டூல் லைஃப் கிரிட்டீரியன்னா என்னென்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் பை விச் டூல் லைஃப் இஸ் ஜட்ஜு, அதாவது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு நம்ம டூல் லைஃப்பை வந்து ஜட்ஜ் பண்ணுவோமோ அந்தந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பேர்லாம் வந்து டூல் லைஃப் கிரிட்டீரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ டூல் லைஃப் கிரிட்டீரியனில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஃபெயிலியர், அந்த டூல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிறது. ரெண்டாவது ஃப்ளாங்க் ஃபெயிலியரு. மூணாவது கிரேட்டர் ஃபெயிலியரு. நாலாவது ஃபினிஷ் ஃபெயிலியர், ஃபினிஷிங் வந்து சரியில்லாமல் இருக்குது அந்த ஃபெயிலியர். அஞ்சாவது சைஸ் ஃபெயிலியர். சைஸ் ஃபெயிலியர்னா வந்து நம்ம டிசைர்டு சைஸ் வந்து நம்ம எதை நினச்சோமோ அந்த சைஸ் வராமல் கொஞ்சம் மாறி வர்றது. ஓகேங்களா, சைஸ் ஃபெயிலியரு. அடுத்து வந்து கட்டிங் ஃபோர்ஸ் ஃபெயிலியர். கட்டிங் ஃபோர்ஸ் வந்து கரெக்டான ஃபோர்ஸ் வந்து கிடைக்காமல் ரொம்ப கம்மியாக வர்றது இல்லை அதிகமாக போகிறது அந்த மாதிரி ஃபெயிலியர். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு டூல் லைஃப்பை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. இதில் நார்மலாக எதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளாங்க் வியரை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃப்ளாங்க் ஃபெயிலியரை தான், ஃப்ளாங்க் வியர் அல்லது ஃப்ளாங்க் ஃபெயிலியரை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ளாங்க்னா என்ன அப்படின்னா, இந்த டூலை வந்து நம்ம கிராஸ் செக்ஷனில் வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா, சைடு வியூவில் வரைஞ்சிருக்கோம். இந்த சைடு வியூவில் இந்த இது இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஃப்ளாங்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கிளியரன்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ரிலீஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், என்னென்னா சொல்லுவோம், இதுதான் வந்து ஃப்ளாங்க். ஓகேங்களா, இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃபெயிலியர், இந்த இடத்துல நடக்கக்கூடிய வியரை வச்சு தான் வந்து நம்ம டூல் லைஃப் கிரிட்டீரியனை சாதாரணமாக நார்மலாக மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ ஃப்ளாங்க் வியர்னா என்னது, வியர் ஆன் ஃப்ளாங்க் ஃபேஸ். ஃப்ளாங்க் ஃபேஸ்னால் ரிலீஃப் அல்லது கிளியரன்ஸ் ஃபேஸ்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டூல் லைஃப் மெஷரிங் கிரிட்டீரியன் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ளாங்க் வியர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 77th கொஸ்டின், த சிம்பிளஸ்ட் அண்ட் லோ காஸ்ட் கிளாம்ப் யூஸ்டு இன் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இஸ், அதாவது சிம்பிளாக லோ காஸ்ட்டாக, அதாவது சிம்பிளாகவும் இருக்கணும் லோ காஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி கிளாம்பை ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாம்ப் எந்த கிளாம்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கிளாம்பில் எது சிம்பிளாகவும் லோ காஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ராப் கிளாம்ப். ஓகேங்களா, ஸ்ட்ராப் கிளாம்ப். ஃபஸ்ட்டு கிளாம்ப்னா என்னென்னு பார்ப்போம். யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் டைட்லி. நமக்கு சாதாரணமாக தெரியும், சில ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை டைட்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் நம்ம கிளாம்ப் போடுவோம். ஓகேங்களா, இதில் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்னால் என்னென்னா, ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். இது ரெண்டுமே ஒர்க் பீஸை வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய டிவைசஸ். ஓகேங்களா, ஜிக்ஸும் சரி ஃபிக்சர்ஸும் சரி. இதில் ஜிக்ஸில் வந்து ஜிக்கு வந்து மூவபிள், ஃபிக்சர் வந்து எப்பயுமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸில் சிம்பிளாகவும் லோ காஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணக்கூடிய கிளாம்புக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராப் கிளாம்ப். ஓகேங்களா, ஸ்ட்ராப் கிளாம்ப் தான் சிம்பிள் அண்ட் லோ காஸ்ட் கிளாம்ப் யூஸ்டு இன் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 78th கொஸ்டின் பார்த்தோம்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ், அதாவது ஒரு சில காம்பனன்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஏ ஆப்ஷன், ஏ வந்து ஏ டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர், பி பல்க் மெமரி, சி டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ். ஓகேங்களா, இந்த காம்பனன்ட்ஸை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, விச் ஆஃப் தீஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் ரெக்யூர்டு ஃபார் டிஎன்சி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்சி சிஸ்டத்துக்கு இதில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்துக்கிட்டோம்னா, ஏ பி அண்ட் சி மூணுமே வந்து தேவை அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎன்சினா என்னென்னு பார்ப்போம். டிஎன்சினா டிஸ்ட்ரிபியூட்டட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இதை வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ சொல்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். ஓகேங்களா, இந்த டிஎன்சினா என்னென்னா, இது ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஏ மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன் விச் நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் ஆர் கனெக்டட் பை எ கம்ப்யூட்டர். இது ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் மெஷின்ஸை என்னது, நம்பர் ஆஃப் மெஷின்ஸை, நிறைய மெஷின்ஸை ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். த்ரூ டைரக்ட் கனெக்ஷன், டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அதாவது கம்யூனிகேஷன் லைன்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம்.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டானது, இன்ஸ்டலேஷன் ஆஃப் டிஎன்சி, இந்த அதாவது இந்த டிஎன்சியை இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சிம், அதாவது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் நியூமெரிக்கல் கண்ட்ரோலை இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கேட்ட கொஸ்டினில் கேட்டதுக்கு நம்ம போவோம். டிஎன்சியோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. டிஎன்சியோட காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கம்ப்யூட்டர், சென்ட்ரல் கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். நம்ம பார்த்தோம் டிஎன்சின்னு என்னது, கம்ப்யூட்டரை மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் டைரெக்டாக அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் கம்ப்யூட்டர். செகண்டு பல்க் மெமரி. பல்க் மெமரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு ஸ்டோர் என்சி பார்ட் ப்ரோக்ராம்ஸ். அதாவது நம்ம வந்து பார்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து போட்டிருப்போம், டேர்னிங்க்கு ஒரு கோடு இருக்கும், அப்புறம் ட்ரில்லிங்க்கு ஒரு கோடு இருக்கும், இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான மெமரி தேவைப்படும். ஓகேங்களா? அதுதான் வந்து பல்க் மெமரி. தேர்டு கம்யூனிகேஷன் லைன்ஸ். நம்ம சொன்னோம் கம்ப்யூட்டரை டைரெக்டாக மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும், அப்போ கனெக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸுக்கு பேர் கம்யூனிகேஷன் லைன்ஸ். ஃபோர்த்து வந்து மெஷின் டூல்ஸ். நம்ம மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு என்ன தேவை, டூல்ஸ் வந்து தேவை, அப்போ வந்து மெஷின் டூல்ஸ். இந்த நாலும் தான் வந்து டிஎன்சியோட காம்பனன்ட்ஸ். இப்போ கொஸ்டினுக்கு போவோம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபாலோயிங் காம்பனன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரியும், டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர். ஆமாம் சார், ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு இருக்கும் டிஎன்சியில். பல்க் மெமரி, கரெக்டு. டெலிகம்யூனிகேஷன்ஸ் லைன்ஸ், கம்ப்யூட்டரை மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ண டெலிகம்யூனிகேஷன்ஸ் லைன்ஸும் தேவைப்படும். அப்போ ஆன்சர் வந்து ஏ, பி அண்ட் சி, மூணுமே வந்து டிஎன்சியோட காம்பனன்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 79th கொஸ்டின். 79th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த ஹீட் ஜென்ரேட்டட் இன் மெட்டல் கட்டிங் இஸ் டிசிபேட்டட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். அதாவது மெட்டல் கட் பண்ணுறோம், மெட்டலை கட் பண்ணுறப்ப அந்த ஆப்ரேஷன்னால் கொஞ்சம் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் கண்டிப்பாக. இந்த ஹீட் வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் வேறு வேறு அளவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எதில், இன்டு தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டு கொஞ்சம் ஹீட் போகும், டூலில் கொஞ்சம் ஹீட் இருக்கும், சிப்புக்கு கொஞ்சம் ஹீட் போகும், ஒர்க் பீஸில் கொஞ்சம் ஹீட் இருக்கும். ஓகேங்களா? த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் ப்ரொபோர்ஷன் இன் டிக்ரீஸிங் மேக்னிட்யூடிஸ். அதாவது ஒரு ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க எப்படின்னா, அதிகமானது ஃபஸ்ட்டும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி. எது, டெம்பரேச்சர், ஹீட்டு. ஹீட்டு வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டும், அடுத்து குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி டிக்ரீஸிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் சிப்பு, செகண்டு டூலு, தேர்டு ஒர்க்கு, ஃபோர்த்து என்விரான்மெண்ட்டு. ஓகேங்களா? சாதாரணமாக நம்ம டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலேயே வந்து அதிகமான டெம்பரேச்சர் எதுக்கு இருக்கும், மெட்டல் கட்டிங்கில் சிப்புக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? சிப்புக்கு தான் இருக்கும் அதிகமான டெம்பரேச்சர், சிப்பில் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நம்ம டூல் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மெட்டலை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூலில் அதுக்கடுத்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். தேர்டு வந்து ஒர்க் பீஸில் அதிகமாக இருக்கும். ஃபோர்த்து வந்து சரௌண்டிங், அதாவது என்விரான்மெண்ட்டில் அதுக்கடுத்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் சிப்பில் தான் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் டூலில் தான் அதிக டெம்பரேச்சர் இருக்குன்னு போட்டுருவாங்க. இருக்கிறதுலே சிப்பில் தான் அதிகமான ஹீட் இருக்கும், அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இப்போ 18th கொஸ்டின் பார்ப்போம். த மெக்கானிசம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் இன் இடிஎம் இஸ். இடிஎம்மில் மெட்டீரியல் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்ன, எந்த மெக்கானிசம் மூலியமாக மெட்டீரியல் வந்து ரிமூவல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம்னா, மெல்ட்டிங் அண்ட் எவாப்ரேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இடிஎம்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங். இது அன்கன்வென்ஷனல் மெஷினிங்கில் ஒரு ப்ராசஸ். எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இதோட ஒர்க்கிங் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் பீஸை ஆனோடாக வச்சுக்கிடுவாங்க. எந்த ஒர்க் பீஸை நம்ம மிஷின் பண்ணுறோமோ அதை ஆனோடாக வச்சுக்கிட்டு, டூல் வந்து கேத்தோடாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். எதுக்கு, ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு கேப் வந்து இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா, இந்த ஒர்க் பீஸுக்கு, அதாவது டூலுக்கும் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில இருக்க கேப்னால் ஒரு ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 10,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த ஸ்பார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ ஹை ஹீட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறனால நம்ம ஒர்க் பீஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகி கொஞ்சம் வந்து எவாப்ரேட் ஆகிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து மெஷினிங் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மெஷினிங். ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன மெக்கானிசம் மூலமா இடிஎம் நடக்குது அப்படின்னா, மெல்ட்டிங் அண்டு எவாப்ரேஷன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னொரு 5 க்வெஸ்சன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம மெக்பரப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.